Hi friends, welcome to GL Life Hacks. இன்னைக்கு நம்ம சேனல் ஜெயல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ரசமலாய்னா சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த ரசமலாயை வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரசமலாய் ரெசிபி எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போது இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு. ரொம்ப ஈஸியாக தான் நம்ம இந்த பன்னீர் ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த பால் வந்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். ஸோ பால் நல்லா தல தலன்னு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்காது, ஸ்வீட்டும் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா 1/2 டம்ளர் வந்து தேவைப்படும். நான் வந்து 1 லிட்டர் எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தாங்கன்னா பால் வந்து நல்லா இந்த மாதிரி கர்டிலாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வந்து இப்போயே கொஞ்சம் கர்டில் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. ஸோ அது மேலே இருக்க வே பார்த்திங்கன்னா தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் தெளிவாக. கீழே வந்து நமக்கு பன்னீர் வந்து செட்டில் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் மேலே ஒரு சீவ் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணணும். ஸ்ட்ரெயினர்லேயும் பண்ணலாம், பட் வந்து கிளாத்தில் பண்ணும்போது நமக்கு நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும் பன்னீர். ஸோ இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சேர்த்து நம்ம இந்த பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால இதை வந்து வாஷ் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அந்த புளிப்பு ஸ்மெல்லே நமக்கு வந்து இருக்காது. நீங்கள் லெமன் இல்லைனா வினீகர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்வீட் வந்து புளிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். அப்போது வந்து எல்லா தண்ணியும் அதுலேருந்து வடிஞ்சிரும். இந்த மாதிரி டை பண்ணிவிட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வெயிட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம உடனே வந்து மிக்ஸ் பண்ணணும், அதனால் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அம்மிக்கல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா துணி வந்து எடுத்துட்டு அந்த துணியில் இருக்க பன்னீரை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சீலான்னு சொல்லுவோம். இப்போ இந்த சீலாவை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சூடாக இருக்கும் போதே நம்ம கை வச்சு
லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான ஸ்வீட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஆறிடும், உங்களுக்கு பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஓரளவு சூடு குறைஞ்சிருச்சு. இந்த சூடு வந்து ஃபுல்லாக குறையறதுக்குள்ளே நம்ம வந்து இதை நல்லா அழுத்தி பிசையணும். ஸோ கை வச்சு, உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி பிசையுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டே இருக்கும்போது நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஒன்று போல் எல்லாமே நமக்கு திரண்டு வந்துடும். இப்போ நான் இதில் எதுவும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல. அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ நமக்கு நல்ல சாஃப்டான ஸ்வீட் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது சுகர் சிரப் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கு எதுவும் பாகுபதம்லாம் வர தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர்லேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளங்கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த ஷேப்பில் நமக்கு வந்துடும். இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து கொதிக்க விடும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகும். அதனால் சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போது இந்த சுகர் எல்லாமே கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம இந்த பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பன்னீர் எல்லாமே தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த பால்ஸ் எல்லாமே போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகி வரும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது மலாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாலில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா சுண்டி வரணும். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். சடி பிடிச்சிடாமல் கலரை விட்டுட்டே இருங்க. இப்போ பால் வந்து பாதியாகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லோ ஃபுட் கலர் வந்து நீங்கள் பால்லே சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு டம்ளரில் பாலில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு இந்த மலாயில் சேர்த்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சாப் பண்ணி வச்ச பாதாம் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் பயன்படுத்துகிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மலாய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் பால்ஸில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் பால்ஸை நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை இது மேலே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஊற விடலாம். ஊறுச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஊறினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரசமலாய் ரெடி. இன்றைக்கு நம்ம சேனல் ஜேஎல் லைஃப் ஹாக்ஸில் ரொம்பவே சூப்பரான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜேஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.